அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நம்ம இப்போ நம்பிக்கையோடு நல்லதே நினைச்சோம்னா நமக்கு நடக்கிற எல்லாமே நல்லதாகவே நடக்கும். தடைகளை நீக்கி வெற்றியை தரக்கூடியவர் விநாயகர். மகா சங்கடகர சதுர்த்தி நாளில் விரதம் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன, யார் யாரெல்லாம் இந்த விரதம் இருக்கலாம், இந்த விரதத்தோட மகிமை என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த மாதம் மார்ச் 10 மாசி 26 வெள்ளிக்கிழமை 9:23 சதுர்த்தி திதி தொடங்கி மறுநாள் சனிக்கிழமை மார்ச் 11 இரவு 9:02 வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்குதுங்க. சங்கடங்களையெல்லாம் போக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி விரதம் மேற்கொண்டு வந்தோம்னா நம்மை பிடித்த பீடைகள்லாம் விலகிடணும், சந்தோஷம் பெருகிடும் அப்படிங்கிறதும் ஒரு ஆழமான நம்பிக்கை. இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் யாரெல்லாம் இருக்கலாம், சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம், இதெல்லாம் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு நம்மளுடைய பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு ஊர்னு இருந்தால் அந்த ஊரில் கண்டிப்பாக கோவில் இருக்கும், அந்த கோவிலில் விநாயகர் இருப்பார் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. சங்கடம் அப்படின்னாலே இக்கட்டான சூழ்நிலை, கஷ்டங்கள், தடைகள் அப்படின்னு அர்த்தம். ஹர அப்படின்னா நீக்குதல், அழித்தல் அப்படின்னு பொருள். சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருந்தோம்னா நம்மளுடைய சங்கடங்கள் எல்லாமே நீங்கிடும். நவகிரகங்களில் சூரியனுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர் சந்திர பகவான். சந்திரனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கிறதுக்கும் கேது தோஷம் நீங்கிறதுக்கும் விநாயகரை வழிபடணுங்க. இந்த தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகரை வழிபாடு செஞ்சோம்னா நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக தேய்பிரை நிலவு போல தேய்ந்து கொண்டே போகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம்ங்க. ஒரு சமயம் விநாயகர் கைலாயத்தில் விளையாடி கொண்டிருக்கும் போது அவருடைய தோற்றத்தை பார்த்து சந்திர பகவான் கேலி செய்தாராம். விநாயகருக்கு கோபம் வந்து சந்திர பகவானோட ஒளி மங்கட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்ததாகவும், அந்த சாபத்தை பெற்ற சந்திர பகவான் எல்லா தெய்வங்கள்கிட்டையும் போய் இந்த சாபத்திலேருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னு கேட்டதாகவும், யார்கிட்ட சாபம் பெற்றியோ அவரை வணங்கி தவம் புரிஞ்சால் உன்னுடைய சாபத்திலேருந்து வெளியில் வரலான்னு தெய்வங்கள்லாம் சொன்ன விநாயகரை சந்திர பகவான் வணங்கி தவம் புரிந்ததாகவும், அதுக்கு பிறகு விநாயகர் அந்த சாபத்திலிருந்து சந்திர பகவானை விடுவித்ததாகவும் ஒரு வரலாறு உண்டுங்க. சந்திர பகவானை இந்த சாபத்திலிருந்து விடுவித்தனால் தான் சங்கடகர சதுர்த்தியை கொண்டாடப்படுது. இந்த விநாயகருக்குரிய சிறப்பான விரதமான சங்கடகர சதுர்த்தி விரதம் பற்றியும் அதனுடைய பலன்கள் பற்றியும் நம்ம பார்க்கலாம். மாசி மாதம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை மகா சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவாங்க. சங்கடங்கள் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய இந்த சதுர்த்தி நாளில் விரதம் இருந்தோம்னா நமக்கு வேண்டியது மட்டும் இல்லாமல் நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லா வரங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம்ங்க. பௌர்ணமிக்கு அடுத்து வர்ற 4 சங்கடகர சதுர்த்தி. இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகருக்கு கோவிலில் இந்த ஒரு தீபம் ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய தடைகள், சங்கடங்கள், கஷ்டங்கள் எல்லாமே தகர்த்து எரியப்படும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இந்த நாளில் விரதம் இருக்கிறவங்களுக்கு விநாயகரோட அருளோட சேர்ந்து சந்திர பகவானோட அருளும் கிடைக்கும். இந்த நாளில் விநாயகருக்குரிய விநாயகர் அகவல் படித்தோம்னா விநாயகரோட அருள் முழுமையாக நம்மளால் பெற முடியும். இந்த விரதத்தை யாரெல்லாம் இருக்கலாம்னு பார்க்கலாம். குழந்தை இல்லாதவங்க, நல்ல குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறதுக்கும், நோய் நொடியோடு வாழ்கிறவங்க சீக்கிரமே அவங்களோட நோய் நொடியிலேருந்து விடுதலை பெறணும் அப்படிங்கிறதுக்கும், நல்ல வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்க அவங்க தகுதிக்கு தகுந்த வேலை கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த விரதத்தை இருக்கலாம். இது போல் எல்லாருமே நன்மைகள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த விரதத்தை இருக்கலாங்க. ரொம்ப நாளாக திருமண தடை இருக்குது, வரன் சரியாக அமையவே இல்லை அப்படிங்கிறவங்க இந்த விரதத்தை இருந்தால் உடனடியாக திருமணம் கை கொடுங்க. அதோடவே குழந்தைகள் சரியாக படிக்கலை அப்படின்னு கவலைப்படுற பெற்றோர்கள் குழந்தைகளுக்காக இந்த விரதத்தை இருக்கலாம். வீட்டில் பூஜையை முடிச்சுட்டு மாலை நேரத்தில் கோவிலுக்கு போய் உங்களால் முடிஞ்ச அருகம்புல் வாங்கி கொடுங்க. இந்த நாளில் அவசியம் விநாயகரை 11 வளம் வந்து வணங்கணுங்க. கட்டாயம் சிதறு தேங்காய் உடைச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே சிதறி போயிடும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகங்க. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சிங்கன்னா அதை மனதார வேண்டிக்கிட்டு அடுத்த மாதம் இதே சங்கடகர சதுர்த்தி நாளில் 51 கொழுக்கட்டை செஞ்சு கோவிலில் நெய்வேத்தியமாக வச்சு அங்கே வர்ற பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்குறேன்னு வேண்டிக்கிட்டிங்கன்னா அந்த வேண்டுதல் உடனடியாக நிறைவேறிடுங்க. இந்த நாள் முழுக்கவே சாப்பிடாமல் விரதமாக இருந்து இரவு சந்திரன் வந்த பிறகு சந்திர தரிசனம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு சாப்பிட்டா முழு பலன் உண்டு அப்படின்னு சொல்லப்படுதுங்க.
உங்களால் முடியலன்னா பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். சங்கடங்கள் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய இந்த சதுர்த்தி நாளில் விரதம் இருந்தால் வேண்டியது மட்டும் இல்லாமல் நமக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை வரங்களும் கிடைக்குமாங்க. இந்த நாளில் கோவிலுக்கு போகும்போது தேங்காயை ரெண்டாக உடைச்சி அந்த தேங்காயில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம். இப்படி தீபம் ஏற்றும் போது நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சாலும் உடனடியாக நிறைவேறிடுங்க. விநாயகரை 11 முறை வலம் வந்து அருகம்புல் மாலை வாங்கி கொடுங்க. விநாயகர் கோவில் பக்கத்தில் இல்லை அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டிலேயே கூட இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகரை வழிபடலாங்க. மாலை நேரம் தான் இந்த பூஜைக்கு உகந்த நேரம் அப்படிங்கிறதுனால உங்கள் வீட்டு பக்கத்தில் கோவில் இல்லைன்னா கூட மாலை 6 மணிக்கு மேலே இந்த சங்கடகர சதுர்த்தி பூஜையை உங்கள் வீட்டிலேயே நீங்கள் துவங்கலாம். பூஜை அறையில் சாமி படத்துக்கெல்லாம் பூக்களை அலங்காரம் பண்ணிவிட்டு வெள்ளருக்கு விநாயகர் உங்கள் வீட்டில் வச்சு வழிபட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பு. அப்படி முடியாதவங்க ஒரு வெள்ளருக்கன் இலையை எடுத்துக்கங்க. அந்த இலையை தண்ணீரில் கழுவிட்டு பூஜை அறையில் கொண்டு வச்சுருங்க. மஞ்சள் கொஞ்சம் தூள் எடுத்து மஞ்சள் தூளை குழப்பி மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி அந்த வெள்ளருக்கு இலை மேலே வச்சுருங்க. அப்படி பிடிச்சி வச்ச பிள்ளையாருக்கு குங்கும பொட்டு வச்சு அருகம்புல் வச்சுருங்க. வெள்ளருக்கு இலை மேலே இருக்க விநாயகருக்கு முன்னாடி 2 மண்ணகல் விளக்கு எடுத்து நெய் தீபம் ஏற்றுங்க. உங்களால் முடிஞ்ச அளவு கொழுக்கட்டை சுண்டல் இது போல் நிவேதனம் வச்சு விநாயகருக்கு முன்னாடி உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லி மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கங்க. மறுநாள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு அந்த மஞ்சள் பிள்ளையாரை தண்ணீரில் கரைச்சி விட்டுருங்க. வெள்ளருக்கம் இலையை கால்படாத இடத்துல போட்டுருங்க. இந்த வழிபாட்டை நம்பிக்கையோடு செய்கிறவங்களுக்கு நிச்சயம் நல்ல பலன் கிடைக்குங்க. அவரை நினச்சி வணங்குற எல்லா நேரமுமே விசேஷமானது தான். அப்படின்னாலும் சதுர்த்தி நாளில் மேற்கொள்ளப்படுற இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் கணபதிக்குன்னே உருவான ஒரு விரதம்னே சொல்லலாங்க. இந்த நாளில் விநாயகரை வணங்குற பக்தர்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுன்னே சொல்லப்படுதுங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதமும் மாசி மாதமும் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அடுத்து வர சதுர்த்தி திதி மகா சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லப்படுது. இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் மேற்கொள்கிறவங்க பித்ரு தோஷத்துலேருந்து நீங்கணும்னா அந்த நாளில் கோவிலுக்கு போய் வந்ததுமே ஒரு ஆழாக்கு பச்சரிசியில் வெல்லம் கலந்து வாழைப்பழத்தை துண்டு துண்டாக நறுக்கி அதோட சேர்த்து உருண்டையாக பிசைஞ்சு வச்சுக்கணும். அதை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பசுவுக்கு தானமாக கொடுக்கணும். உங்கள் கையால் இது போல் 11 சங்கடகர சதுர்த்தி நாளில் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பித்ரு தோஷம் இருந்தால் அது விலகி நன்மைகள் நடக்க தொடங்கிடுங்க. வணங்குவதற்கு ரொம்ப எளிமையானவராகவும் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் தரக்கூடியவராகவும் இருக்கக்கூடியவர் விநாயகப் பெருமான். அவரை நினச்சி வழிபடுற எல்லா நாளுமே விசேஷமான நாள் தான். நமக்கு வரக்கூடிய சங்கடங்கள் எல்லாத்தையும் தவிடு பொடி ஆக்கக்கூடியவரும் கசப்பான கஷ்டங்கள் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கக்கூடியவருமான விநாயகப் பெருமான நம்பிக்கையோடு வழிபடுறவங்களுக்கு அவங்களுடைய துன்பங்கள்லாம் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் அப்படிங்கிறத உறுதியாக நம்மளால் சொல்ல முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.